தலுடைய ஆக்டிங்கில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிற மூவினா அது பேட் டாக்லி மூவி தான் ஆதிக் ரவிச்சந்தனோடய டைரெக்ஷனில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்த மார்க் ஆண்டனி மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் அதே போல தலையோடைய குட் பேட் அக்லி மூவியோ ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சுருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் டைமில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆக போகுது இப்போ ரீசெண்டாக இந்த மூவியில் ஸ்ரீலீலா அவர்கள் முக்கியமான ரோல் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ஒருவேளை ஹீரோ இன்ரோலில் வருவாங்களா அப்படின்னு தெரியல மேக்ஸிமம் ஹீரோ இன்ரோவில் வரது ரொம்ப கம்மி தான் முக்கியமான ஏதாவது ஒரு ரோலில் அப்ளை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன்னே எஸ் ஏ சூரியாவளம் தொடங்கி பேபி டால் வரைக்கும் இந்த மூவில இதுக்கு முன்னாடி ஆக்டிங் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க தலையோட ஆக்டிங்கில் இது வரைக்கும் பார்க்க அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னரியாக இந்த மூவி இருக்க போதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொங்கல் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்ததுனே தலைவருடைய நூற்றி எழுபத்தொன்னாது மூவியோடைய டைட்டில் ரிலீஸ் ஆகிடுச்சு பயங்கரமான ஒரு டீச்சரோட லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ அந்த மூவியோட டைட்டில ரிவியூல் பண்ணிட்டாரு கூலி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைட்டில் இப்போ ரிவூவலாக இருக்கேன் பயங்கரமான ஒரு டீச்சர்ன்னு சொல்லணும் சூப்பராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் அவர்களை பயங்கரமான ஒரு வில்லன் ஹீரோ ரோலில் தான் நம்ம பார்க்க போகிறோமே ஏன்னா அந்தளவுக்கு தான் இப்போ இந்த கூலி மூவியோட டீச்சர் ரிலீஸ் ஆகியிருக்க லோகேஷோட யூனிவர்சிட்டியில் வராது அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது லோகேஷோட யூனிவர்சிட்டிக்குள்ளே வர மாதிரியே தான் இருக்கேன் விக்ரம் மூவியாக இருக்கட்டும் லியோ மூவியாக இருக்கட்டும் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கா இந்த கூலி மூவியோடைய டைட்டில் டீசராக இருக்கட்டும் லோகேஷோடைய யூனிவர்சிட்டிக்குள்ளே வர டைட்டில் டீசரை போலவே தான் இப்போவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே இப்போ இதுவே ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸை ஏற்படுத்தியிருக்கா இந்த மூவியில் இருக்கா இன்னும் ஒரு சில கன்ஃபார்ம் அப்டேட் எல்லாத்தையுமே கொடுத்தா தான் தெரியுமே இது லோகேஷோடைய யூனிவர்சிட்டிக்குள்ளே வருமா வராதா அப்படின்றத ஆனால் ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ஆனால் இந்த டைட்டில் டீசரை பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கேன் லாலுடைய முன்னூற்றாவது மூவியோடைய பூஜை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஷூட்டிங் வரைக்கும் வந்துவிட்டாங்க இந்த மூவியோட ஷூட்டிங்கோட ஷெட்யூல் ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஃபஸ்ட் ஆஃப்ல இந்த மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம்னு நினைக்கிறேன் தருண் மூர்த்தியோடைய டைரக்ஷனில் ராஜபுத்திர விஷுவல் மீடியா தான் இந்த மூவியை ப்ரொடக்ஷனும் பண்ணியிருக்காங்களே மோகன்லால் அவர்களுடைய முன்னூற்றி அறுபதாவது மூவின்றதுனால ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குது கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி வைஸில் அதிகமான மூவிஸை எடுத்து வரே மோகன்லால் அவர்கள் தான் இப்போ அவருடைய முன்னூற்றி அறுபதாவது மூவியோடைய பூஜையை கம்ப்ளீட் ஆகி மூவியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்க போதுன்னு ஜூனியர் என் ஆக்டிங்கில் இப்போ அவருடைய தேவரா மூவியோட ஷூட்டிங் தான் போய்கிட்டிருக்கேன் இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் இந்த மூவியோட ஷூட்டிங்கில் இருந்து மேக்ஸிமம் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்க இப்போ இந்த மூவிலேருந்து இன்னும் ஒரு அப்டேட் போய்கிட்டிருக்கேன் இந்த மூவியில் பூஜாக்ட அவர்கள் எதோ ஒரு ரோலில் ஆனால் அவங்க இப்போ ஒரு ஐட்டம் சாங்கில் இந்த மூவில ஆக்டிங் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே புஷ்பா மூவியில் சமந்த் அவர்களுக்கு எந்த மாதிரி அந்த சாங் அமைஞ்சுதோ அதே போலவே இந்த தேவரா மூவியில் பூஜா ஆக்ட்டுக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த சாங்கில் அமையலாம் என் டிஆரோட ஆக்டிங்கில் ஒரு ஹை பட்ஜெட் மூவியாக தான் இந்த மூவி தயாராக இருக்கு அனிருத்தோடைய மியூசிக்கில் கரோடாவ சிவாவுடைய டைரக்ஷனில் ஜான்வி கபூர் அவர்கள் இந்த மூவில ஹீரோயினாகவும் ப்ளே பண்ணி கேட்டிருக்காங்களே இப்போதைக்கி இந்த மூவியில் இருக்க ஒரு ஐட்டம் சாங்கில் பூஜா ஆக்டவர்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க சீக்கிரமாகவே இதனுடைய ஒரு சில ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்